ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டெய்லி என்னோடய மார்னிங் ரொட்டீன் என்ன மாதிரி போகுதுன்னு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துடணும், அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 7:00 ஸ்டார்ட் பண்ணேன். இட்லியும் முட்டை கிரேவியும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் முட்டை அடுப்பில் வேக வச்சிட்ருக்கேன். அது கூட 2 தக்காளியும் வேக வச்சுருக்கேன். தக்காளி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் அதை சீக்கிரமாக அதை எடுத்து ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த முட்டை கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். முட்டை குழம்பு வந்து மத்தியானத்துக்கும் அவங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன், காலையிலேக்கும் இட்லிக்கு எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். மத்தியானம் எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு ஃபிஷ் கிரேவி தான் வைக்கணும், அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். சாதம் அடுப்பில் வந்துட்டுருக்கு. இப்போ தக்காளி நல்லாவே வந்துருச்சு, நம்ம இதை இப்போ வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். சமைச்சிட்டு கேப்லேயே நம்ம டைம் இருக்கும்போது சிங்கில் கிடக்கிற பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இருக்கிற டைமில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க, இந்த கேப்பில் தான் எதுவுமே பண்ண முடியும். அதில் எல்லாமே பண்ணி முடிச்சு வச்சிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி அரைக்கும் போது இது கூடவே ஒரு 5-6 போல முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டையும் வந்துருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கூட கடாயை வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணலை, என்கிட்ட இல்லை. கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லாவே கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு குழம்பை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிச்சு வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றின பிறகு நம்ம குழம்பை கிளறி விடக்கூடாது. இது 2 மினிட்ஸ் அப்படியே விட்டு நம்ம வேக விட்டுறணும் முட்டையை. இப்போ அடுப்பில் சாதமும் வந்துருச்சு, நான் வடிச்சிக்க போகிறேன். அடுத்து வந்து இட்லியை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இட்லி மாவு வந்து நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தான் மெஷர்மெண்ட் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா இட்லி வந்து சில நேரத்தில் நல்லா வரும், சில நேரத்தில் பஞ்சு போல் இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மாவு தான் நான் எடுத்து அரைச்சி எடுத்துப்பேன். என்னோடய இட்லி பாத்திரம் வந்து 2 தட்டு தான், அதனால் நான் ஒவ்வொரு தட்டாக தான் வேக வச்சு எடுத்துப்பேன்.
ரெண்டே ஒரே நேரத்தில் வைக்கும்போது கீழே இருக்கிற தட்டில் உள்ள இட்லி வந்து நல்லா அமுங்கி போயிடும், இட்லி வந்து சப்பி போய் இருக்கும். அதனால் ஒவ்வொரு தட்டை தான் வேக வச்சு எடுத்துப்பேன். இப்போ இட்லி வேக வச்சு எடுத்துக்கூட ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ குழம்புக்கு நம்ம முட்டை அவிச்சு வச்ச முட்டையே நம்ம கட் பண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ லைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது நல்ல மிளகு அந்த முட்டையில் பிடிக்கும், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்ச கொஞ்சமாக மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ குழம்பு ரெடி பண்ணியாச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் பால் தான் வச்சுருக்கேன் காஃபி போடுறதுக்கு. இப்போது லஞ்சும் பிரேக்ஃபஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு, எனக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்திருந்து, இந்த எக் கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் ஆட் பண்ணியிருந்த தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப புளிப்பு தெரியாது. நான் 7:00 தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், 8:00 முடிச்சிட்டேன். 8:00 ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க, நான் கடை கடை கடைன்னு 1 hour நான் எல்லாம் முடிச்சிட்டேன். வெஜ்ஜு சமைக்கிறதா இருந்தால் எனக்கு மார்னிங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிடும், ஃபிஷ் வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் மத்தியானமும் வேலை இருக்கும். மற்றபடி காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிதுன்னா குழந்தைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும். இல்லைனா மத்தியானம் வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், அவங்க தூங்கினா தான் வைக்க முடியும். இப்போ எல்லாமே லஞ்ச் பேக்கில் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, 8 o'clock கிளம்பிடுவாங்க, குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டுருக்காங்க. இதே மாதிரி டெய்லி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதும் திரும்ப போய் நானும் தூங்கிடுவேன். 50% தான் என்னைக்காவது இந்த மாதிரி எந்திரிச்சிருவேன், தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா. ஏன்னா நைட்டு குழந்தைங்க எந்திக்கிறதுனால நம்ம மார்னிங் எந்திக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க கூட திரும்ப போய் ஒரு 1 hour தூங்கிட்டு தான் திரும்ப எந்திப்பேன். என்னோடய குட்டி பையன் எழும்பிட்டான், இனி அவனை கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சோஃபாவில் வெயில் படுற மாதிரி படுக்க போட்டுருவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே கிடந்து விளையாடிட்டு இருப்பான். இனி பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு அவளை ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கி விடணும். எழுப்பி விட்ட பிறகும் திரும்ப போய் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என்னை அவளை எழுப்பி ப்ரஷ் பண்ண விட்டுட்டு அவளை ஃப்ரெஷ்ஷாக்கி விட்டு என்னை சாப்பாடு கொடுக்கணும். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு வந்து இட்லியும் முட்டை கிரேவியும் தான், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த முட்டை கிரேவி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது, எங்களோட மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தாங்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.